கோரக்கங்காட்டு வைஎம்சிஏ வைஎம்சிஏ ஒழுங்கையில் கோரக்கங்காட்டு வைஎம்சிஏ ஒழுங்க. இவருடைய பெயர் வந்து பார்ட்டிவன். இவர் வந்து வைஎம்சி ஒழுங்கையில் கோரக்கன்கட்டுன்ற இடத்துல வந்து இருக்கிற மேசன் வேலை வந்து செய்து கொண்டிருந்தவர். மேசன் வேலை இவருக்கு இப்போ கடந்த ஒரு 5-6 மாத காலமாக வந்து அப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னால் கிட்னி ஃபெயிலியர். இப்போ ரெண்டு கிட்னியும் வந்து ஃபெயிலியர்னு சொல்லி இருக்கணும். அவருக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கணும். இந்த 3 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு இவர் சரியாக கஷ்டப்படுறார். இந்த கோரக்கன்கட்டுன்ற கிராமத்தில் அவர் அப்போ வேற ஒரு ஊடாக என்ற நம்பரை தெரிஞ்சு கொண்டு அதுக்கு வந்து நான் உதவி வழங்குறேன்னொன்னே எனக்கு அடித்து உதவி கேட்டிருக்கிறார். அவருக்கு வந்து இதில் 2 பைப் வந்து கொடுத்து விட்டுருக்குறாங்க. 2-4 பொறுக்கா போய் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் ஏன்னா கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் வந்து பிளட் மாத்திரை எவ்வளோ நேரம் நடக்கும் அந்த இது? 4 மணித்தியாலம் பிளட் சுத்திகரிப்பு செய்கிறது. என்ன சுத்திகரிப்பு செய்து இவர்கிட்ட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். இப்போ இவா வந்து இவருடைய மனைவி இவா தான் நீங்கள் பார்க்குறது. இவாவுக்கு வந்து வழியாக வேலையோ எந்த ஒரு வேலையும் இல்லை. அவள் வந்து பிள்ளைகளை பார்க்குறதும் அதே மாதிரி இவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு இவரை பராமரிக்கிறதும் அப்படியே வேறு நிலப்பாடு இருக்குது. இவர்கிட்ட குடும்பம் வந்து இவர்கிட்ட தொழில் இவர் மேசன் வேலை செய்து கொண்டு வர்ற காசை நம்பித்தான் இவர் குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ வந்து அந்த எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். அவைகளுக்கு வந்து யாராவது உதவி செய்ய முன் வந்தீங்கன்னு சொன்னால் உதவி செய்கிறான். சின்ன சின்ன உதவிகள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளோட சாப்பாட்டு செலவையும் அவற்ற மருத்துவ செலவையும் அவள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே செலவு இவரோட வந்து இவற்ற இந்த பிரச்சனையோட நீங்கள் எப்படி இந்த வாழ்க்கை செலவு கொண்டு நடத்துறீங்க, எப்படி கொண்டு போகிறீங்க? நான் பெரிய கஷ்டத்தில் தான் இருக்கேன். என்னென்னா முன்னே இவர் நல்லா இருக்க மேசன் வேலை செய்து எங்களை பார்த்துக்கிட்டார். நாங்கள் இருந்தோம் மேசன் வேலை தான் செய்தார். இப்போ இந்த 6 மாதம் ஆகுது இவருக்கு இந்த வருத்தம் கண்டுபிடிச்சி. இந்த 6 மாதமாக நாங்கள் சரியான கஷ்டத்தில் தான் இருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது, போகிற வர செலவு, அப்படி வேலைக்கு போக வசதி இல்லை அவருக்கு. நல்லா இருக்கே வேலை செய்து எங்களை பார்த்துக்கிட்டார். இப்போ அவருக்கு வேலை செய்யலாம் இயலாது. 2 நாளைக்கு ஒருக்கா ரத்த மாற்ற போகிறது கிளினிக் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு கூட போகிறதுக்கு சரியான கஷ்டம். பஸ் செலவுக்குலாம் காசு அப்படி நிறைய கஷ்டத்தில் தான். அதுக்கெல்லாம் நீ நான் அந்த தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட போவருக்கு நாளைக்கு போகணும். அப்போ நான் கடனாக தான் பண்ணுறது. நானும் இப்போ கணப்பேத்துக்கு கடனும் கொடுக்கறதுக்குன்னு வண்டி இப்போ தாரன் தாங்கண்டா 1000 ரூபா காசு அப்படி தருவாங்க பஸ்ஸுக்கெல்லாம் போகிறதுக்கு. சரியான கஷ்டமாக தான் இருக்கும். இந்த 6 மாதமாக சரியான கஷ்டத்தில் தான், துன்பத்தில் தான் இருக்கான். சாப்பாட்டுக்கெல்லாம் சரியான கஷ்டம். தேதனியை குடிச்சிட்டு கூட இருப்பேன் நாங்கள். ஓ அப்போ ஓ அது அந்த குளிசை ப்ரெஷர் குளிசை வெளியில் எடுக்கக்கூடிய நிலைமை இருந்து நான் அதை கொஞ்சம் ஏலாம் கையில் காசு இல்லாதபடியே நான் அதை கொஞ்சம் கொடுக்கலாம் போயிட்டு அது ஓ கொஞ்சம் போடாம 15 குளிசை போடணும் ஒரு நாளைக்கு அந்த கண்ணுக்குள்ள போய் கண் தெரியாம போயிட்டு. நீங்க ஹாஸ்பிடல்ல அத ஒண்ணு சொல்லிராத என்ன? ஓ வெளியில எழுதாது அந்த இல்லையா? ஹாஸ்பிடல்லயே அந்த குளிசை இல்லையா? ஹாஸ்பிடல்லயே அந்த மருந்து இல்ல. வெளியில எடுங்க கொண்டு எழுதி தருவாங்க. அது இப்பயும் அந்த குளிசை தான் கொடுத்து கொண்டிருக்கீங்க? ஓ இப்பயும் ஒரு நேரத்துக்கு 5 குளிசை போட்டே ஆகணும். போட இல்லண்டா தலையடி பிரஷர் கூடி தான் அந்த கண் தெரியாம போனது. ஒரு கண் இப்ப தெரியாது. ஒரு கண் கால் வீக்கம் இருக்கு. அது அவருக்கு பிளட் மாத்த இதுலதான் பைப் செஞ்சில தான் பைப் வச்சிருக்கு. ஓ அதுலதான் 4 மணித்தியாலம் அந்த மெஷினில் பூட்டி வச்சிருப்பாங்க. அப்பைக்கெல்லாம் வடிவா சாப்பாடெல்லாம் கொடுக்கணுமா? நான் சரியான துன்பம் போடுறேன் அதுக்கெல்லாம். சாப்பாடு கொடுக்கணுமா? அந்த 4 மணித்தியாலம் அந்த மெஷினில் பூட்டி வச்சிருப்பாங்க இவரை. அப்பக்கே வடிவா சாப்பிடணுமா? நல்ல சாப்பாடுகள், சத்தான சாப்பாடு எல்லாம் அந்த நேரம் தான் இவர் ஒரு ஆசைப்பட்ட சாப்பாடா எதாண்டாலும் அந்த நேரம் சாப்பிட்டா தான் இவர். மற்றபடி பழங்கள் அது இதெல்லாம் ஒன்றுமே சாப்பிடவும் கிடைக்காது. அப்படி நான் இப்போ வேண்டக்கூடிய நிலைமையிலும் இல்லை. அப்பக்கே தான் இவர் சாப்பிடலாமா? அது அப்பக்கே நான் பிளேண்டி ஏதாவது வண்டி கொடுத்தா அதுதான் குடிச்சிட்டு இருப்பேன். உங்களோட சகோதரங்கள் உறவினர் உதவியும் அப்படி யாரோட உதவியுமே இல்லை. இல்லை அண்ணா உங்களுக்கும் உங்களோட சுகாதாரங்கள் ரெண்டு ஒரு தட்ட உதவியும் இல்லைங்க. இல்லை.
ரெண்டு சகோதரம் எனக்கு அப்படியே வந்து அவள் உதவி செய்யறதை விட வரை வரவே மாட்டாங்க அவட்ட பார்க்கறது. இப்போ தம்பிக்கு வருத்தம் உண்டு, அக்கா வரையில் அவரோட தம்பி இருக்காங்க, ஒரு தரம் வரையில் சொல்ல போனால் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க கூட வரமாட்டாங்க. மகளுக்கு வருத்தம் போய் பார்ப்போம், பிள்ளைகள் சாப்பிட்டுச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் விட்டு பார்க்குறே இல்லை. இல்லை என்ன அழுக வேணாமே, சரியான கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ஆறு நாள் உதவி செய்யும். எனக்கும் வந்து அப்படித்தான் சொன்னேன், ஒரு ஃபோன் பண்ணாலும் வந்து சொன்னதான் அவள் வந்து சரியான கஷ்டத்தில் மூன்று பிள்ளைகளும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படினு சொல்லி நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. யாராவது உறவுகள்கிட்ட வந்து உங்களுக்கான உதவி வந்து கேட்டு தருவேன். நாங்கள் சொல்கிற நிலப்பாட்டை வந்து எடுத்து என் ஃபேஸ்புக் பக்கத்தில் நான் இதை போடுவேன். கோடைக்கில் வந்து யாராவது உங்களுக்கு முன் வந்து பேசுவாங்க, உங்களை உண்மையாகவே நீங்கள் ஒரு பாதிப்பில் இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. சகோதரங்கள் வந்து பார்க்குறது இல்லைன்னா என்ன என்ன அது இப்போ தான் அவை அப்படி ஒரு செயல்பாடு செய்யணுமா இல்லை முதலே இருந்தது கிடைக்கிறது முதலே அப்படி வருத்தம் வந்துட்டு நீ இவரால் இந்த ஒரு பெரிய சுனாமி இல்லைன்னா அப்படியோ அவங்க முதல்ல இருந்தே அப்படி தான் இடக்கேட அவங்களோட அலுவல்களுக்கு சும்மா பார்க்க வருவாங்க. வேண்ட அலுவல் இருந்தால் இவரை வச்சு செய்து கொள்வாங்க. அப்படியா பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தது சாப்பிட்டீங்களா? அப்படி நான் ஒன்றுமே நீங்கள் அப்படியான இரவோலம் இருந்திருக்கிறீங்க எங்கள் பசிக்கல பாட்டு வசிலத்தானே கூடுதலா இருக்கிறது, கூடுதலா வசிலத்தான் இப்ப வாழ்ந்து கொண்டு வரோம். முன்னே வர வேலை செய்ய யாருக்கிட்டையுமே அப்படி நாங்க சொன்ன அடுத்த வீட்டுக்கு போகாம தான் எங்களை வச்சிருந்தேன். இப்ப எல்லாத்துக்கிட்டீங்களோ தெரியல, நேற்று முதல் நாளெல்லாம் பிள்ளைகளும் சொல்லிட்டேன், பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் கூட்டு போயிடுவோம் வாழையில் அது கடைசி கட்டத்தில் தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி அல்லது முந்த நாள் இரவு மாற்றணும் இல்லாட்டி சுத்திகரித்து இருக்கலாம். ஓ வருத்தம் இருக்கு, நான் போகிறதுக்கு காசு வேணும். இப்போ இந்த நெஞ்சில் வச்சிருக்க குழாயை வந்து கைக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்கு ஹாஸ்பிட்டலில். ஓ அதை உடனடியாக செய்யணுமா என்னண்டா? இவடத்துக்கு கொண்டு வரும், கொண்டு வந்தா இப்போ இவடத்துக்கு கொண்டு வந்து இப்போ இங்கே உள்ளதை இவடத்துக்கு கொண்டு வரணும். இப்போ இதில் செய்ய இதில் ஒரு பைப் வைப்பாங்க, ஆரம்பத்தில் அந்த காலில் வச்சுருந்தது பைப் மாறி மாறி அதை கலட்டிட்டு இதில் வச்சுருந்தாங்க, இதை கலட்டிட்டு இங்கே கழுத்தில் வச்சவங்க அதையும் கலட்டிட்டு இப்போ நெஞ்சில் வச்சுருக்கு. இப்போ நெஞ்சில் உள்ளதை கலட்டி இங்கே கையில் வைக்கணுமா? அதுக்கு யாழ்ப்பாணம் தான் போக இருக்கு, அதுக்கும் போகிறதுக்கு வசதி இல்லாமல் இப்போ இழுபட்டு கொண்டே போவோம். அங்கே ஹாஸ்பிட்டல் இதை சுற்றி அடிக்க போனால் யாழ்ப்பாணம் போவில்லையா யாழ்ப்பாணம் போவில்லையான்னு கேட்டுக்கொண்டிருக்கணும். ஏன்னா இப்போ இந்த பைப் மாத்தலையா மாத்தலையாட்டுக்கு தானே கொடுத்துருக்கு, அப்போ அந்த ஹார்ட்லாம் தொடர்பு வெளியில் இருக்காமல் அப்போ அந்த வருத்தங்கள் கூடுமா? இந்த இடத்துல வச்சிருந்தா வருத்தம் கூடும். அதான் நீங்கள் இங்கே போய் மாத்திரம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போய் சில வர்றதுக்கே செலவுக்கு காசு வேணும். யாழ்ப்பாணம் போய் ஆப்ரேஷனுக்கு டேட் எடுத்துக்கொண்டு வந்து அவங்க தர டேட்டுக்கு போய் அட்மிட் ஆகி ஆப்ரேஷனை செய்து கொண்டு வரணும். அதுக்கு இப்போ கன நாளாக சொல்லி கொண்டிருக்காங்க டாக்டர், நாங்கள் இன்னும் போகவே இல்லை என்னண்ட சில அதுக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு நாளைக்கு ஒருக்கா காய்ச்சல் காயும் இப்போ இதில் இருக்கிறபடியா அதையும் தவிர்த்து கொண்டு இப்படி இப்போ இது நெஞ்சில் இருக்கிறபடியா தானே நான் அந்த வாரது லெதர்லேண்ட் கொலண்டில் இருந்து வைஷ்ணா வைஸ்வின் மகளுக்கு பேர் வைஷ்ணா மகனுக்கு பேர் வைஸ்வின் இவங்களோட அந்த பேரில் வந்து ஒரு 40,000 ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார்கள். கஷ்டத்தில் உண்மையாகவே கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் இதை கொடுங்கன்னு சொல்லி நான் வந்து பார்த்த அளவில் இவருடைய குடும்பம் சரியான ஒரு கஷ்டத்தில் இருக்குது. இந்த அந்த பணத்தை நான் இவர்களுக்கு வந்து வழங்குறேன். இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் சார், பாருங்கள் 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 நீங்கள் வேண்டி பாருங்கள் வண்ணி போட்டு சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குது.
இந்த மருத்துவ செலவு இந்த இப்போ சாப்பாட்டு செலவை பாருங்கள். வேறு உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யக்குள்ள கட்டாயம் நான் அந்த உதவியை பெற்று உங்களுக்கு உணவு தருவேன். உங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது தானே, ஃபோன் நம்பரை கொடுப்பேன். அப்படி யாராவது உங்களோட கதைக்கான உதவி செய்யணும்னா கட்டாயம் முன் வந்து செய்வினா அதை நான் கொடுப்பேன். நீங்கள் அதில் அவையலோட கதைங்க. அப்படி நான் ஒரு சிலருக்கு பதிவு எடுத்து போட்டு உதவி கிடைச்சிருக்கு. அவைகளுக்கு 40,000 இருக்குது. நீங்கள் இதை வச்சுருங்க. இது நெதர்லாண்ட்லேருந்து வைஸ்னா வைஸ்வின் இவங்களோட பேரில் வந்து அவங்களோட அப்பா அம்மா வந்து தந்தது. யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிற குடும்பத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் வந்து பார்த்தத போல் நீங்கள் மூன்று பிள்ளைகளோட உண்மையாகவே கஷ்டப்பட்டு கொண்டு போவீங்க. அதனால் நான் இதை விட இன்னும் என் ஃபேஸ்புக் பக்கத்தில் போடுவேன். பார்த்து உங்களுக்கு உதவிகள் கிடைச்சா அதை வந்து கொண்டு தருவேன். அதே மாதிரி ஃபோன் நம்பர் கேட்பீங்கன்னா கேட்டால் அதை கொடுப்பேன். நீங்கள் அந்த நேரம் கதைங்க. ஏன்னா நன்றியா.